திமுக நம்பர் ஒன். பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே இங்கே வந்து சுதந்திரம் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஊடகங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மகளிர் தினம், அனைத்து மகளிருக்கும் தாய்மார்களுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ஆன்மீக மண்ணில் ஒரு மீனாட்சி அம்மனோட அருளால் இன்னைக்கு எங்களோட பாஜக உள்ளே வந்திருக்கு. அதுவும் மாவட்ட தலைவர் டாக்டர் சரவணன் அவர்களோட முழு உழைப்பால், அதாவது எந்த சக்தி ஒரு பணபலம் உள்ள சக்தி எதிர்த்து நேர்மையாக போட்டிட்டு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் உமா முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுவே வந்து எங்களோட மகளிர் தினத்துக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எதிர்கொள்ள ஒரு சக்தி வந்து ஒரு எல்லாமே பணம் தான், பணம் தான் கொடுத்து 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 இன்னைக்கு அத்தனை கவுன்சிலர் வந்து திமுகலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நேர்மையாக வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அது வந்து பாஜக மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வந்து யார் யாரெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கோ மூணாவது இடத்துக்கு வந்தாங்களும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். அனைத்து பெண்கள் இங்கே வந்திருக்கிறேன், நான் ஏற்கனவே வந்திருக்கேன், நானே இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு போராட்டம், ஒவ்வொருத்தரும் வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் மாதிரியே தான் போராடினாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க இங்கே. ஸோ கண்டிப்பாக மீனாட்சி அக்கா சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து நம்மளோட பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜக வந்து பெண்கள் அதிகமாக போட்டியிடுவாங்க. அதே சமயத்தில் வெற்றி பெற்று கண்டிப்பாக வந்து இன்னி மக்களுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக வந்து பாஜக வந்து பண்ணுவோம் அப்படின்றது பாரத பிரதமரோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்வோம் அப்படின்றது நாங்கள் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டின்றது வந்து நீங்கள் வந்து சேஃப்டின்றது கண்டிப்பாக இல்லை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாவண்யா அவங்களோட மறைவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே சுதந்திரம் வந்து பெண்ணோட சுதந்திரம் இருக்கே தவிர அது முழுமையாக வந்து செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறீங்க நிறைய சர்ச்சை நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கி தெஃப்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே இங்கே வந்து சுதந்திரம் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு தெஃப்ட் நடக்குது, கொலை நடக்குது, ரேப்பு அங்கங்கே ரேப் நடக்குது. இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, ஆனால் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அது நாங்கள் வந்து அது பாஜக தான் முழு சுதந்திரம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்கன்றதை நான் சொல்லுவேன். சேஃபாக வந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு. ஸோ அது போதும். ஏன்னா வந்து சில டிவி வந்து சேனல்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஓகே நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க அப்போ சொல்ல வைக்கிறீங்க அப்படின்றது வந்து க்ளீனாக தெரியுது எல்லாருக்குமே. அதனால வந்து நாங்கள் அந்த விஷயத்துலலாம் நாங்கள் இது வந்து புருடா விடுறதுல திமுக நம்பர் ஒன். ஸோ அதனால நாங்கள் வந்து அதில் நாங்கள் இது பண்ணுறதில்ல, ஓகேங்களா. ஸோ யார் கூட்டிகிட்டு வந்தாங்க, இந்தியா அரசு தான் கூட்டிகிட்டு வர்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும்.